வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் உங்கள் இல்லவாயில் நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது அச்சுவேலியின் தெற்கு பகுதிக்குத்தான். அச்சுவேலி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அச்சுவேலி தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாவற்காட்டு காட்டுமலை கந்தசுவாமி ஆலயத்திற்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தை சூழ உள்ள சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்ன நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்த்திருந்த அந்த ஆலயத்தின் அருகே உள்ள ஒரு பைரவர் ஆலயத்தின் அருகே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடன் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இந்த ஆலயத்தின் பூசகராக இவர் இருக்கின்றார். இவரிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரிந்த வகையில் இந்த ஆலய வரலாற்று தோற்றம் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆலயம் எனது பேரனரால் ஸ்தாபிக்கப்பட்டது 1929 ஆண்டு ஆனி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து எனது பேரனர் தலைமையிலே பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதன் பின்னர் எனது தந்தையார் சிவகுரு ஐயா அவர்களின் தலைமையில் மிகச் சிறப்பாக பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. எங்கண்ட பூஜை முறை, அதாவது அந்த சமஸ்கிருதம் அல்லாத பக்தி மார்க்கம் கொண்ட பூஜை முறை, அது சிவகுரு சீனியர் தான் ஸ்தாபகர். அவரின் மகன் சிவகுரு ஐயாவின் காலத்தில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அவர் சிவப்பேரடைந்த பின்பு அவரது மகன் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இந்த தலைமையில் இன்னும் சிறப்பாக பூஜை வழிபாடுகள் பக்தி மார்க்கமாக நடைபெற்று கொண்டிருந்தது. சிவானந்தம் ஐயா அவர்களின் தலைமையில் இப்பொழுது மிகச்சிறப்பாக பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக அவரது தம்பியார், நான் அவருக்கு சிறிய தகப்பன், நாங்கள் எல்லாரும் உந்து சக்தியாக இருந்து உதவிகளோட நல்ல சிறப்பாகவும் நல்ல முறையாகவும் நடந்து கொண்டிருக்கிறோம். பரிணாம வளர்ச்சி பற்றி கூறுங்கள். இந்த ஆலயம் 1929 ஸ்தாபிக்கும் பொழுது எனது பேரனார் காலத்திலே கதிர்காமத்தில் இருந்து ஒரு அவர் ஒரு உற்சவத்துக்கு வருத்தமாக இருந்து தான் கதிர்காமம் போனவர். கதிர்காமம் போய் வரைக்குள்ள அவருக்கு தெரியாமலே அவர் கொண்டு வந்த அந்த அப்போ சொல்கிற அப்போ போகிறவே ஒரு அடப்பம் என்று சொல்கிறோம், அந்த அடப்பத்துக்குள்ளே அந்த ஸ்தாபிக்க வேண்டிய ஒரு வேலை ஆயுதம் இருந்து வந்தது. அதை வச்சு தான் அவர் ஸ்தாபித்து ஒரு கொட்டில் அமைச்சு தான் அவர் கனவில் தோன்றி கனவில்படி அவர் ஒரு கொட்டில் அமைச்சு கொட்டிலில் தான் அந்த கோயிலை ஸ்தாபித்து பொங்கல் பூஜை செய்து கொண்டிருந்தவர். இருக்கைக்குள்ளே அவர் அந்த முருகனுடைய அருளால் இந்த கிராமம், இந்த அயல் கிராமங்கள், அயலூர்
யாழ் மாவட்டம் இலங்கை பூராகவும் உள்ள வைக்கு இந்த ஆலயத்தின் மகிமைகளாலே இந்த ஒரு சிலாக்கள் முதல் வந்து வருத்தங்கள் துன்பங்களால் வந்து அதுகள் நீங்கி போகிற நேரத்தில் எல்லாரும் அதை பற்றி அறிஞ்சறிஞ்சு எல்லா இடத்தாலையும் வந்து இந்த கோயிலுக்கு இந்த மகிமையால் உதவியல் செய்து இந்த கோயிலை விஸ்தீர்ணப்படுத்த வேணுமென்ற ஒரு கொள்கையோடு எல்லாரையும் சேர்ந்து 29ஆம் ஆண்டு துவங்கின கோயிலை 39ஆம் ஆண்டு எனது பேரனர் இறக்கும் வரைக்கும் உள்ளே அவர் இந்த கோயிலை ஒரு பெரிய அளவான ஒரு கோயிலாக அமைச்சு தான் அவர் முத்தி பேரடைஞ்சவர். அதில் பிறகு சிவகுரு ஐயா அவற்ற வழியிலே அவர் என்ன செய்தார்ன்றது கருத்தில் கொண்டு அந்த ஆலயத்தை மீண்டும் பொலிவு பெறச் செய்து எல்லாம் கட்டி அவர் விட்ட திருப்பணிகளை முழுமை பெறச் செய்து இன்னும் அவர் தந்த காலத்தில் திருப்பணிகள் செய்கிறாக்கிருந்த 71ஆம் ஆண்டு இந்த சித்திரத்திரை உருவமைச்சு வெள்ளோட்டம் வச்சவர். 83ஆம் ஆண்டு திருமஞ்சம் செய்து திருமஞ்சத்தை வெள்ளோட்டம் வச்சவர். அப்படி அந்த வகையில் செய்து கொண்டு வரையில் 98ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்றதுக்கு முன்ன அந்த ஒரு இடம்பெயர்வென்று வந்த யாழ்ப்பாணத்தில் வரைக்க இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில் மக்களுக்கு இடைஞ்சல் அதாவது உட்பிரகாரங்கள் காணாதபடியாக அதை திரும்ப பெரிசுபடுத்தி பெரிசாக செய்ய வேணுமென்றதுக்காக 92ஆம் ஆண்டு கோயிலை விஸ்தீரணப்படுத்துறதுக்கு துவங்கி இருக்கேக நாட்டு சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து திரும்பி போய் 96ஆம் ஆண்டு நாங்கள் ஊருக்கு வந்தவுடனே இந்த திருப்பணியை அவர் தொடர்ந்து செய்து 98ஆம் ஆண்டு இந்த கோயிலை திரும்பவும் கும்பாபிஷேகம் செய்தவர். கும்பாபிஷேகம் செய்திருக்கேக்கு அவர் எல்லாம் செய்து கொண்டிருந்து எல்லாம் நல்ல மாதிரி நடந்து கொண்டிருக்கேக்கு 2004ஆம் ஆண்டு அவர் முத்திச்சுவப்பர் அடைந்து விட்டார். அவருக்கு பிறகு அவருடைய மூத்த மகன் எனது அண்ணனார் இந்த ஆலயத்தை வழி நடத்தி இப்போ எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகிற இந்த மிகப்பெரிய கோபுரத்தையும் அழகுரம் மணிமண்டபத்தையும் அமைச்சு அவர் பரிபாலித்து கொண்டிருந்தவர். அவர் பரிபாலித்து கொண்டு சிறப்பாக பரிபாலித்து கொண்டு இருக்கேக்கு 2012ஆம் ஆண்டு அவர் சிவப்பேரடைந்து விட்டார். அவருக்கு பிறகு அவரது மூத்த மகனர் எனது பிறா மகன் அவர் இந்த ஆலயத்தை மிகச்சிறப்பாக அவருடைய தம்பியார் உடன் சேர்ந்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். அவைக்கு நாங்கள் பக்கத்துணையாக நின்று வழிசமைச்சு கொண்டிருக்கிறோம். அவைந்த காலத்தில் 65 அடி உயரமான ஒரு பெரிய சப்பரம் யாழ்ப்பாணத்திலேயே 2வது சப்பரம் என்று சொல்லலாமோ 1வது சப்பரம் என்று சொல்லலாமோ தெரியாத இப்படி அப்படியான ஒரு சப்பரத்தை உருவாக்கி வெள்ளோட்டம் வச்சு இன்னும் பல திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் உள்ளே உள்ள அன்னதானங்கள் நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு முன்புதான் வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மதிய பூசையின் பின்பு அன்னதானம் வழங்கப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அந்த அன்னதானத்திற்கான முன்னேற்பாடுகளை தான் பார்க்க இருக்கின்றோம். நாவற்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வேந்திரம் ஐயா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். இந்த நாவற்காட்டு பகுதியினை பற்றி இவரிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மா. இந்த நாவற்காட்டிற்கு நாவற்காடு என்று பெயர் வருவதற்கான காரணம்? நாவல் மரங்கள் செறிப்பாக இருந்த காரணத்தினால எங்களுக்கு தெரியக்கூடியதான் 100 வருஷத்துக்கு மேற்பட்ட நாவல் மரம் கூட இங்கே எங்களோட கிராமத்தில் இருக்குது. நாவல் மரங்கள் செழிப்பாக இருந்தபடியாக நாவற்காடு பெயர் வந்திருக்கலாம் என்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த ஊரை பற்றி சிறிது தெரிந்த வகையில் கூறுங்கள். இந்த ஊருடைய மக்கள் வந்து முதியோர்களுடைய சொற்கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறபடியாகத்தான் இந்த ஆலயம் இவ்வளவு ஒரு சிறப்பாக வளர்ச்சி அடைய வேண்டிய காரணம் இருந்தது. அப்போ நான் என்று ஒரு ஆணவம் இல்லாமல் எல்லா மக்களும் தேவை என்று சொல்லி இந்த எங்களோட கிராம மக்கள் நாவக்காட்டு கிராம மக்கள் எல்லா மக்களையும் அன்போடு அனுசரித்து வாழ்கிறபடியாக தான் நாங்கள் ஒரு எதிர்ப்பு இல்லாமல் ஆலயத்தினுடைய நிர்வாகங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆலயனுடைய வளர்ச்சிக்கு இந்த நாவக்காட்டு மக்கள் தங்களுக்குள்ளேயே தாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்கிறபடியாக தான் இந்த நாவக்காட்டு மக்கள் ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு
ஒரு வன் செயல் அது இதுகளுக்கு ஆள்படாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றது இந்த நாவக்காட்டு மக்கள் விவசாயத்தை தான் நம்பி வாழுகிறார்கள். விவசாயத்தாலே முருகனுடைய அருளாலே விவசாயமாக இந்த விவசாயம் செய்கிற மக்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கின்றது. இந்த நாவற்காட்டு பகுதியில் இந்த ஆலயம் தவிர்த்து வேறு என்னென்ன ஆலயங்கள் இருக்கின்றது? நாவற்காட்டு பகுதி நாவற்காடு சொல்கிற ஏரியாவில் முருகன் ஆலயத்தை தவிர வேறு ஆலயங்கள் இல்லை. அச்சுவேலி தெற்கண்டு சொல்லப்படுற அந்த சூழலை பொறுத்தளவில் உளவிக்குளம் பிள்ளையார் கோயில், மற்றும்படி எங்கிட காட்டுமலை கந்து சுவாமி கோயில், அடுத்தது காட்டுமலை கந்து சுவாமி கோயிலுக்கு பிற்பக்கமாக சிவேத்தி கோயில், அடுத்தது முத்துமாரியம்மன் கோயில், மற்றது காளி கோயில் என்ற இந்த நான்கு கோயில்களும் எங்களுக்கு உறுதுணையாக இந்த நாவற்காடு கிராமத்துக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கிறதாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். பார்த்திருக்கக்கூடிய உளவிக்குளம் சித்தி விநாயகர் ஆலயத்தின் பின்புறமாக இருக்கக்கூடிய ஜால் அச்சுவேலி சரஸ்வதி வித்யாசாலைக்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையின் காட்சி படிமங்களை இப்பொழுது நாங்கள் கண்டு தரிசிக்கலாம். கூடிய சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்த்தும் கேட்டும் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் லோகினி. வணக்கம் நேர்களே.